சரியான நபரி உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஒவ்வொரு கம்யூனிட்டியிலும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ் உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க தொடர்ந்து சரிந்து வரும் தங்கத்தின் விலை கலக்கத்தில் முதலீட்டாளர்கள் சவரனுக்கு ரூபாய் எட்நூத்தி குறைந்தது கடந்த அக்டோபர் மாதம் முதலே இறங்க தொடங்கிய தங்கத்தின் விலை நவம்பர் மாதத்தில் அதல பாதாளத்திற்கு சென்றது கொரோனா நோய் தொற்றின் தொடக்கத்தில் வரலாறு காணாத உயரத்திற்கு சென்ற தங்கத்தின் விலையானது பொது முடக்கத்திலிருந்து கட்டுப்பாடான தளர்வுக்கு மக்கள் மெல்ல திரும்ப தொடங்கியபோது விலை வீழ்ச்சி அடைய ஆரம்பித்தது வல்லரசு நாடுகளின் பொருளாதார சிக்கலை தீர்ப்பதற்காக உலக நாடுகள் பல நடவடிக்கைகளை எடுத்து வருவதும் பொருளாதார மந்த நிலையும்தான் வீழ்ச்சிக்கு காரணமாக பார்க்கப்படுகிறது இந்த விலை வீழ்ச்சியால் வெகுஜன மக்கள் ஆர்பரப்பில் உள்ளனர் ஆனால் முதலீட்டாளர்கள் இடையே இந்த விலை வீழ்ச்சி பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கடந்த நவம்பர் மாத இறுதி வரை குறைந்து கொண்டே இருந்த தங்கத்தின் விலையானது ஏற்ற இறக்கத்துடன் முடிந்தது வாரத்தின் முதல் நாளான இன்று மீண்டும் இறக்கத்துடனே தொடங்கியுள்ளது நேற்று ஒரு கிராம் ஆபரணத்திற்கு தங்கத்தின் விலை நான்காயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஏழுக்கு விற்பனையானது இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு முப்பது குறைந்து கிராமானது நான்காயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஏழுக்கு விற்பனையாகிறது ஆபரண தங்கம் ஒரு கிராம் நான்காயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஏழு எட்டு கிராம் ஒரு சவரன் முப்பத்தி ஏழாயிரத்தி பதினாறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது தூய தங்கத்தின் விலையும் ஏற்ற இறக்கத்திலேயே இருந்தது நேற்று ஒரு கிராம் தூய தங்கத்தின் விலையானது ரூபாய் ஐயாயிரத்தி முப்பத்தி ஏழுக்கு விற்பனையானது இன்று தூய தங்கத்தின் விலை கிராமிற்கு ரூபாய் நாற்பது குறைந்து கிராமானது ஐயாயிரத்தி ஏழு ஏழு ரூபாய்க்கு விற்பனையாகிறது தூய தங்கம் ஒரு கிராம் ஐயாயிரத்தி ஏழு ரூபாயும் எட்டு கிராம் நாற்பதாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ரூபாயுமாக உள்ளது வெள்ளியின் விலையானது தங்கத்தின் விலை தொடர்ந்து வீழ்ச்சியடைந்தாலும் வெள்ளி ஓரளவிற்கு சந்தையில் தாக்கு பிடிக்கும் என்று சொல்கின்றனர் இன்று வெள்ளியின் விலையானது நேற்றைய விலையில் கிராமிற்கு முப்பது பைசா குறைந்துள்ளது எனவே இன்று ஒரு கிராமானது அறுபத்தி ஏழு புள்ளி பத்து காசுக்கு விற்பனையாகிறது எனவே ஒரு கிலோ வெள்ளியின் விலையானது அறுபத்தி ஏழாயிரத்தி நூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது